ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தசரா ஃபெஸ்டிவல் பற்றி பார்க்கலாம். தசரா எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ராமன் இலங்கையின் ராஜாவான ராவணனை வீழ்த்திய நாளை தான் நார்த் இந்தியாவில் தசரான்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நவராத்திரியோட 10வது நாளை நம்ம விஜயதசமின்னு கொண்டாடுறோம். அதே மாதிரி அந்த 10வது நாளை தசரானும் கொண்டாடுவாங்க. தீமையை நன்மை வென்றதற்கான அறிகுறியா அந்த நாளை தசரான்னு சொல்றாங்க. ராமாயணத்துல ராமன் அவருடைய தம்பி லக்ஷ்மணன் மற்றும் அவருடைய மனைவி சீதா தேவியும் அயோத்தியாவை விட்டுட்டு காட்டில் வனவாசம் இருந்தாங்க. ஒரு நாள் சீதா முன்னாடி ஒரு தங்க மான் குட்டி துள்ளி துள்ளி ஓடி வந்தது. அதை பார்த்தோன்ன சீதா தேவிக்கு அந்த மானை எப்படியாவது பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த மான்குட்டி ஒரு ராட்சசன் அவங்களுக்கு தெரியாது, அவன் பேரு மாரிச்சன். அந்த மான்குட்டியை பிடிக்க ராமனும் லக்ஷ்மணும் போயிட்டாங்க. அப்போ சீதா தேவி தன்னோட வீட்டில் தனியா இருந்தாங்க. அப்போ ராவணன் ராமரோட வீட்டுக்கு முன்னாடி நின்று தனக்கு சாப்பாடு வேணும்னு சீதா தேவியை பார்த்து கேட்டான். அவன் யாருன்னு சீதா தேவிக்கு தெரியாம அவங்க கிட்ட போய் சாப்பாடு கொடுக்க போனாங்க. இதுதான் சரியான சமயம்னு நினைச்சு ராவணன் சீதா தேவியை கடத்தி கொண்டு போய் இலங்கையில வச்சிருந்தான். ராமனும் லக்ஷ்மணனும் எப்படியாவது சீதா தேவியை திரும்ப கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால வானராஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாங்க. அதாவது அவங்க ஒரு மங்கி ஆர்மி. வானராசில் ஒருத்தர் தான் ஹனுமான். ஹனுமனுக்கு ராமன்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்காக என்ன வேணால் செய்வார். அதனால் அவர் கடல் தாண்டி இலங்கைக்கு போய் அங்கே சீதா தேவியை சந்தித்தார். ராமன் எப்படியாவது உங்களை திரும்ப இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுவார்னு சொன்னார். அதை கேட்டு சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராமன் லக்ஷ்மன் அந்த வானராசும் சேர்ந்து இலங்கைக்கு கிளம்பினாங்க. நேராக ராவணன் கிட்ட வந்து சீதாவை திரும்ப கொடுக்கும்படி கேட்டாங்க. அதுக்கு ராவணன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ அவங்க ரெண்டு ஆர்மிஸ்க்கும் போர் ஆரம்பிச்சுது. அந்த போர்ல என்ன பண்ணியும் ராவணனை யாராலையும் அழிக்க முடியல. அப்போ ராமன் துர்காதேவி கிட்ட ராவணனை அழிக்கிறதுக்கு ஒரு வரம் கேட்டாரு. அதுக்கு உடனே துர்காதேவி ராமர்கிட்ட பிரம்மாஸ்திரம் அப்படின்னு ஒரு ஆயுதம் கொடுத்தாங்க. அந்த பிரம்மாஸ்திரத்தை வச்சு ராமன் ராவணனை அழிச்சாரு. இன்னைக்கு எல்லாரும் அந்த நாளை தான் தசரான்னு கொண்டாடுறாங்க. நார்த் இந்தியாவில் தசரா அன்னைக்கு ராம்லீலான்னு பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. அன்னைக்கு நிறைய பேர் ஒன்று கூடி ஒரு பெரிய மைதானத்தில் ராவணனோட உருவ பொம்மையை வைப்பாங்க. அந்த பொம்மையை ராமர் வேடம் போட்டு ஒருத்தர் தன்னோட அம்பால எரிப்பாரு. அதை எல்லாரும் பார்த்து ரொம்பவே ரசிப்பாங்க. இன்னைக்கு கதை நல்லா இருந்ததா? மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.